எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க ருசி கிச்சன் சத்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ருசி கிச்சன்ல நான்வெஜ் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம். முட்டை பணியாரம் குழம்பு. பேரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல? ஆமாங்க, இது வேற ஸ்டைல் முட்டை குழம்பு தான். ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம ருசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல அவிச்ச முட்டை குழம்பு ரெசிபியும் இருக்குது. மேல இருக்க ஐ பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு சஜஸ்டட் வீடியோல வரும். நீங்க அத செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வியூவர்ஸ் உங்களுக்காக நான் பிளேலிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெஜ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி அண்ட் நான்வெஜ் ரெசிபின்னு நான் மூணு பிளேலிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தாராளமாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள் சிம்பிள் ரெசிபிஸ் எல்லாம் இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை பணியார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை பணியாரம் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு முட்டை பணியாரம் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் முட்டை பணியாரத்துக்கு கொடுத்துருக்கேன். அப்புறமா நான் குழம்பு வைக்கும்போது அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் காட்டுறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் சரியாக கவனிக்கலைன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க இப்போ முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ உப்பு, தேவைக்கு ஏற்ப. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க, நல்லா அடிச்சுக்கோங்க ஆம்லெட்டுக்கு போடுற மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பணியார சட்டியை சூடு வச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு முட்டை மிக்சரை ஊற்றிடலாம் எல்லா குழியிலையும். ரொம்ப டைம் ஆகாது வேகிறதுக்கு. பாருங்க, அதெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள இது வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். சரி வாங்க, நாம இப்போ குழம்பு செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ரெண்டு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன். பட் நம்ம இதை அரைச்சிக்க தான் போகிறோம். இது நான் வந்து காட்டலை, அதனால நான் இப்போவே சொல்லிடுறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கவனிக்கலைன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் இன்னொரு பொருளும் காட்ட மறந்துட்டேன், சாரி.
அது வந்து ஆயில் காட்டல பட் நான் இதுல லிஸ்ட்ல கொடுத்திருக்கேன் நீங்க அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க தேவைக்கேற்ப தான் ஆயில் சரி வாங்க குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் சிறுஜீரகம் அப்புறம் நனைய வச்சிருந்த கேஷ்யூ நட் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிரலாம் நல்லா ஃபைனா அரைச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடு வச்சிரலாம் அதுல ஆயில் ஊத்திரலாம் ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துறலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ நாம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அப்புறமா சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கிக்கோங்க அதையும் சேர்த்து இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்க போறோம் அப்புறம் கொத்தமல்லி பவுடர் அப்புறம் கரம் மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்க போறோம் தேவைக்கேற்ப நம்ம இப்போ பணியாரம் சேர்த்துக்க போறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ கம்பைன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்க போறோம் அடுத்ததா ஃபர்ஸ்ட் அரைச்ச தேங்காய் பேஸ்டும் சேர்த்துக்க போறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக்க ஆக விட்டுறலாம் அடியில இருந்து கிளறி விடுங்க நல்லா குக்க ஆயிடுச்சு இந்த சமயத்துல நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் வீடியோ எண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்கோங்க
நம்ம வீட்ல மூணு முட்டை தான் இருக்கு பட் ஆறு பேருக்கு சமைக்கணும் அந்த சமயத்துல நம்ம வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சா எல்லாருக்குமே சரி சமமா கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாவே மிஞ்சும் நான் சொல்றது கரெக்ட் தானங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைல் முட்டை பணியார குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்ன வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ருசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்க நாளைக்கு உங்க எல்லாரையும் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்